வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கூகுள் டிவி. இப்போ கரண்ட்டில் இருக்கிற எல்லா டிவிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் டிவி அப்படின்னு தான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம பார்க்குறது வந்து கூகுள் டிவி, சோனியோடது பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ரீசெட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுள் டிவியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறையா நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் ஆனால் முதல்ல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டிவியை வந்து எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்றது தெரியணும். டிவியை வந்து ரெண்டு விதமாக நம்ம ரீசெட் பண்ண முடியும். ஒன்று வந்து மேனுவலாக பண்ணுறது, இன்னொன்று வந்து ரிமோட்டில் போய் பண்ணுறது. மேனுவலானா கீபேட் வழியாக பண்ணுறது, டிவியில் இருக்கிற பட்டனை வச்சு ரீசெட் பண்ணுறது, அதாவது மொபைல் செக்மெண்ட் மாதிரி. இன்னொன்று வந்து ஆப்ஷனில் போயிட்டு மொபைலில் எப்படி போய் நம்ம ரீசெட் பண்ணுறோமோ அதேமாரியே டிவியில் போய் நம்ம ரீசெட் பண்ண முடியும். சரி, இதில் ஃபஸ்ட்டு நம்ம ரீசெட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த டிவி வந்து நான் வந்து செகண்ட்ஸில் வாங்கியிருக்கேன் என்னுடைய ஓன் யூஸ்க்காக. ஸோ எனக்கு இதில் இருக்கிற பழைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆனால் ரீசெட் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்கிறது எல்லாமே போகும். ஸோ அதனால் நான் ரீசெட் இந்த டிவியை வந்து ஃபஸ்ட்டு ரிமோட்டில் போய் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து நான் டிவிலையும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து டிவியை ரீசெட் பண்ணுறீங்க அப்படின்னா, ரிமோட் வழியாகவும் நீங்கள் ரீசெட் பண்ணணும், அதாவது பட்டன் வழியாகவும் நீங்கள் ரீசெட் பண்ணணும். அப்போ தான் வந்து டோட்டலாக உங்களுக்கு எரர்ஸ் ஆகும். இது ஒரு மெத்தட் வந்து கம்பெனியில் வந்து எப்பயுமே சொல்லுவாங்க இது மாதிரி செய்யணும் அப்படின்றது. ஆனால் ஜென்ரலாக நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமோட்டில் மட்டும்தான் நம்ம ரீசெட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த அக்கௌண்ட்டை வந்து டெலிட் பண்ணிவிட்டு நம்ம ரீசெட் பண்ண போகிறோம். அதை டெலிட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரீசெட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி ரீசெட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். கூகுளில் செட்டிங்ஸ்க்குள்ளே போகிறோம். செட்டிங்ஸ்க்குள்ளே போகிறோம். செட்டிங்ஸில் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிஸ்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. என்ட்ரு ஆகிட்டு டிவியோட அபோர்ட்குள்ளே என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா டிவியில் வந்து ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீசெட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட், எரஸ் டேட்டா ஃப்ரம் இன்டர்னல் ஷேர்ட் ஸ்டோரேஜ்னு இருக்கு இல்லைங்களா. நம்ம வந்து பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் தான் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் நான் வந்து டெலிட் எவரி திங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டெலிட் எவரி திங்கன்றதை எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த டிவி வந்து ஆஃப் ஆகிட்டு திருப்பி ஆன் ஆகும். இது ஆன் ஆகிறதுக்கு திருப்பி எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் டைம் இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ரீசெட் பண்ணணும். நம்ம இந்த டிவியை பார்க்கலாம், எரர்ஸ் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரீசெட் பண்ணுறது இதுதான் ப்ரொசீஜர். எல்லா கம்பெனிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பொருந்தும். ரீசெட் நம்ம எதுக்காக ரீசெட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஜென்ரலாக வந்து நான் வந்து இப்போ செகண்ட்ஸ் டிவி வாங்கினதுனால இப்போ இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே எரோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ரீசெட் பண்ணிட்டுருக்கேன். பட் ஆனால் ரீசெட் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மால் ஃபங்க்ஷன்ஸாக வருது. இப்போ வந்து சில அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் ஆகாமல் போகும், டிவி ஆஃப் ஆகி ஆன் ஆகும், சம்டைம் வைஃபை நெட்ஒர்க் கனெக்ட் ஆகாமல் போகும், அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சரியான முறையில் ஆகாது, டிவி அதுவாக ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரீசெட் பண்ணாலே மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ இப்போ ரீசெட் பண்ண சரியாக போய் அடுத்த ஆப்ஷனுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரீசெட் பண்ணிவிட்டு இப்போ பேசிக் செட்டப்பும் இதில் நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். எப்பயுமே நீங்கள் புது டிவி வாங்கினீங்க அப்படின்னாலும் இந்த செட்டப்பில் தான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணவுடனே இந்த செட்டப்பில் தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கிலீஷ் இந்தியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் யுவர் ரீஜன் ஆர் கண்ட்ரி அப்படின்னு கேட்குது. இதில் போயிட்டு இந்தியாவில் கொடுத்துருங்க. இது வந்து செட்டப் கூகுள் டிவி, செட்டப் பேசிக் டிவி அப்படின்னு கேட்குது. ஜென்ரலாக இப்போ வர டிவி எல்லாமே கூகுள் செட்டப் அப்படின்றதுனால, கூகுள் டிவி அப்படின்றதுனால இந்த செட்டப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் செட்டப் ஃபார் கூகுள் டிவின்னு வச்சா மட்டும்தான் உங்களால் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ண முடியும். நீங்கள் செட்டப் பேசிக் டிவின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் வெறி HDMI போர்ட் வழியாக வெறி டிவி மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இப்போ இது செட்டப் பேசிக் டிவிலே கொடுக்குறேன். என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, நான் டிவியில் போயிட்டு நான் இப்போ ரீசெட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு திருப்பி அகைன் வந்து இந்த செட்டப்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் கண்டினியூ கொடுத்துட்டேன். சும்மா ஜஸ்ட்டு இது ஃபார்மாலிட்டிஸ் தான். கொடுத்துட்டிங்க அப்படின்னா டிவி வந்து ஆன் ஆகிடும். இது மோஸ்ட்லி சோனி கூகுள் டிவி வச்சுருங்க, எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும் இந்த வீடியோ. ஏன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து டெமோ கொடுக்க தெரியும். ஏன்னா நான் வந்து சோனி சர்வீஸில் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸ் மேலே டெமோ இன்ஜினியராகவே ஒர்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு 10 இயராக வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் இன்ஜினியரும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஓரளவுக்கு இது என்ன விஷயம் அப்படின்றது தெரியும். சில விஷயங்களை நான் மாற்றி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஃபீல்டு விட்டு வந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அக்ரி டு ஆல் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் செட்டப் பாக்ஸ் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். டிஜிட்டல் சாரி ஏரியல்னு இருக்குது, அனலாக்னு இருக்குது. நம்ம இப்போ வந்து எதுவும் இல்லை, என்கிட்ட எந்த இதுவும் இல்லை, அதனால் நான் இதை வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து கனெக்ட் லேட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து வால் மவுண்ட் ஆர் டேபிள் டாப்னு வச்சுருக்கேன். நான் வந்து வால் மவுண்ட்டில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸ்கிப் கொடுத்துட்டு ப்ளீஸ் வெயிட்னு கொடுத்துட்டு நான் ஸ்கிப் கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து வெளில வந்துடுறேன். நோ தேங்க்ஸ் ரிஜிஸ்டர் லெட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இது நான் என்ட்ரு கொடுத்துட்றேன். அடுத்ததை வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். அப்புறம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து பேசிக் செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிவியில் வந்து நான் ரீசெட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அடுத்தது இது வெளியே வரட்டும். அப்புறம் நான் உங்களுக்கு இதுதான் பேசிக் செட்டப். பேசிக் செட்டப்லாம் உங்களுக்கு என்னென்ன வருதுன்னு மட்டும் பாருங்கள். நான் எதுவுமே இன்டர்நெட் எதுவுமே கனெக்ட் பண்ணலையா, அதனால எனக்கு வந்து வரல. அதே நான் கீழே டவுன் பண்ணி வந்தேன் அப்படின்னா செட்டப் கூகுள் டிவி அப்படின்ற அந்த ஆப்ஷனும் வந்துடுது. ஸோ இதுதான் வந்து பேசிக் செட்டப்போடைய ஆப்ஷனு. நான் அடுத்தது டிவி நான் ரீசெட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிவியில் டைரெக்டாக ரீசெட் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிவியோட மெயின் பவரை ஆஃப் பண்ணிடணும். மெயின் பவரை ஆஃப் பண்ணிவிட்டு டிவியோட பாட்டமில், டிவியோட பாட்டம்னா அந்த சோனி லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து ஒரு பட்டன் இருக்கும், சிங்கிள் பட்டன் மட்டும்தான் இருக்கும். பழைய மாடல் ஆண்ட்ராய்ட் டிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரீசெட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து டிவி வந்து ஆஃப் பண்ணிடணும். டிவியை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா டிவியோட இந்த பட்டனை வந்து டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். டைரக்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிவியை பவரை நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சோனி லோகோ வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் அழுத்துறதை விடக்கூடாது. அழுத்துறதை விடாமல் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எரசிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துடும். எரசிங் வந்ததுக்கு அப்புறம் டிவி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகி திரும்பி வரும். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் டிவியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூகுள் சம்மந்தமாக இதுக்கப்புறம் இது வீடியோஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.